பணத்தை மட்டுமே நோக்கி பயணம் வேண்டாம். இந்த தலைப்பை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். பயிலகம் கணினி சார்ந்த மென்பொருள் பயிற்சி நிறுவனத்திலிருந்து பிரதீப் குமார் இரா. என்னங்க இப்போ போய் இந்த மாதிரியான தலைப்பை கொடுத்துருக்கீங்களே, இன்னைக்கு இது சாத்தியமா? பணம் தானே இன்னைக்கு எல்லாமே இருக்கு, பணம் இல்லாமல் ஒன்றுமே இல்லையே இன்னைக்கு, இப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் உங்களுக்குள்ள வரலாம். சரி, என்னதான் சொல்ல வரீங்க பார்க்கலாம். இன்னைக்கு வெளியில இறங்கி ஒருத்தன்ட பணம்னா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 20ல இருந்து 25-26 இந்த வயசுல இருக்கொண்டு போய் கேட்டீங்கன்னா, பாஸ் பணம் இல்லாம ஒண்ணுமே இல்லை பாஸ் அப்படின்னு சொல்லுவான். இதே ஒரு 50, 55, 40 இந்த மாதிரி வயசுல இருக்கணும்னு போய் கேட்டீங்கன்னா, ஏங்க பணம்னா பணம் கூட வாய்ப்பு பழக்குங்க, பணம் பத்து செய்யுங்க இப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எது உண்மை எது பொய், ஏன் இப்படி எல்லாரும் பணம் தான் பெருசு அப்படின்னு நினைக்கிறாங்க? நினைக்கிறாங்க இல்ல, அந்த மாதிரி நம்மளை வந்து மாத்திட்டாங்க, அதுதான் உண்மை. என்னங்க மாத்திட்டாங்கன்னா, அப்படிலாம் இல்லையே, உண்மையிலே அப்படிதானே இருக்கு. இன்னைக்கு ஏதாவது எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா, நான் மற்றவர்கள்ட்ட பணம் கொடுத்தா தானே அது எனக்கு கிடைக்கும். பணம் கொடுக்காம எப்படிங்க எனக்கு எல்லாம் கிடைக்கும்? சரிதான், நீங்க நினைக்கிறது சரி. எப்படி இது மாற்றப்பட்டது இப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்ச நாள பெருசா விவாதிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஏன் இந்த மாதிரி பணத்தை பண்ணி ஓடக்கூடாது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். சரி, இப்படி பணம் பின்னாடி ஓடுறவன் நல்லவனா கெட்டவனா? இது வந்து ஒரு தவறான கேள்வி. பணம், பணத்தின் தேவை என்றைக்குமே நம்ம கிட்ட இருக்கும், நிச்சயமா அதான் உண்மை. அதுக்காக அப்போ பணம் பின்னாடி நீங்க ஓடித்தான் ஆகணும்னு சொல்லலாம். அதுக்காக நீங்க பணத்தை நம்பி மட்டுமே ஓட தேவையில்லை, பணம் உங்களுக்கு எல்லாமே கொடுக்காது முதல் விஷயம். அப்படி நீங்க பணத்தை நிறைய சேர்த்து வச்சு இன்னொருத்தர் கொடுக்கலன்னா இந்த உலகம் உங்களுக்கு கிட்ட வந்தான் சொல்லும். ஆனா அப்படி பணத்தை சம்பாதிக்காம உங்கள்ட்ட கேட்கிறவனா ரொம்ப நல்லவன். இப்போ நம்மளாம் நல்லவர்கள், யாரெல்லாம் பணம் கொடுக்காதவன கேட்டவன் சொல்றோமோ, பணத்தை சம்பாதிக்காம சேர்த்து வைக்காம அழிச்சிட்டு அது திரும்ப இன்னொருத்தனை கேட்கறவனா நல்ல ரொம்ப நல்லவன். அதே மாதிரி உதவின்னு கேட்டு செய்யாதவன் கேட்டவன், உதவி கேட்கறவன் ரொம்ப நல்லவன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம மக்கள் மனசுல வந்து ரொம்ப நல்லா உள்ள பதிஞ்சிடுச்சு. இதெல்லாம் எப்படி களையிறது, எப்படி நம்ம அடுத்த நகர்வுக்கு போறது? எல்லாருக்குள்ளேயும் கெட்டவனும் இருப்பான் நல்லவனும் இருப்பான். நமக்குள்ள இருக்கிற நல்ல விஷயங்களை முதல்ல வளர்க்க கத்துக்கணும். அப்படி வளர்க்க கத்துக்கிட்டு முழுமையா கெட்டவனை அழிக்கிறது தான், அதை அழிச்சிட்டு அதை அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுத்துட்டு போறதுதான் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அப்போதான் நீங்க சாகும்போது ஒரு நிம்மதியா இருக்கும். எல்லாருமே சாக போறோம், பணம் கோடி கோடியா வச்சிருக்கணும் ஒரு நாள் சாகத்தான் போறான், ஒண்ணுமே இல்லாதவன் ஒரு நாள் சாகத்தான் போறான். அந்த சாவு எப்படி நடக்க போகுது, அந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டுல இருக்க இடையில இருக்க கேப்பை தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்துட்டு. சரி, என்ன பணம் தேவைக்காக சம்பாதிக்கிறீங்க, உங்களுடைய உண்மையான தேவை என்னங்கிறத நீங்க உணரணும். பக்கத்துக்காரன் வந்துட்டு ஒரு பைக் வாங்கிட்டான், 1,00,000 ரூபாய்க்கு நானும் பைக் வாங்க போறேன் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு நியாயம்னு நீங்களே உங்களை கேட்டுங்க. ஆனா உங்க மனசை கட்டுப்படுத்த கத்துருக்கணும். அப்போ பொதுவா எனக்கு உண்மையில என்ன வேணுங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படி சில அடிப்படை தேவைகள்னு இருக்கு, அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அடிப்படை தேவைகள், நல்ல உணவு, தண்ணீர் மற்றும் கல்வி. ஃபர்ஸ்ட் உணவு தண்ணீர் ரெண்டும் தான், கல்வி எல்லாம் கூட அப்புறம் தான், அதுக்கப்புறம் நல்ல உறவிடும். இந்த முதல் இரண்டு பாயிண்ட்டும் இன்னைக்கு பணமா மாத்திட்டாங்க. நல்ல உணவு, தண்ணீர் மற்றும் கல்வி எங்க ஃப்ரீயா கிடைச்சிருமா? தமிழ்நாட்டுல இந்த மூணுத்தையும் நீங்க வந்து காசு கொடுக்காம வாங்கிடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நிறைய பேர் ஆனா காசு கொடுத்தா கிடைச்சிருங்க, எங்க கிடைக்கும், காசு இல்லாம எங்க கிடைக்கும், தேடணும் எங்கன்னு தெரியல, ஆனா எங்கேயோ கிடைக்குதுங்க, எங்கேயோ கிடைச்சிட்டு இருக்கு. நல்ல உறைவிடும்,
நிச்சயமா கிடையாது. ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னா பணம் கொடுத்து தான் நம்ம கட்டணும். ஆனால் இந்த ரெண்டு விஷயத்தையும் மனிதனோட அடிப்படை தேவைகள் ஒரு அரசாங்கம் நினைச்சா நிச்சயமா ஒவ்வொரு மனிதனுக்கும் இலவசமாக கொடுக்க முடியும். நாம தினம் தினம் அதற்கான உழைப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறோம், ஆனால் நம்ம உழைப்பு எங்கேயோ சுரண்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதெல்லாம் எப்படி சரி பண்ண போறோம் தெரியல, ஆனால் சரி பண்ணணும். அதை நோக்கி நான் நம்மளும் ஆடு மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கோம். என்னைக்கு சரி பண்ண போறோம்னு தெரியல. அதற்கப்புறம் மூணாவதா பார்த்தீங்கன்னா, உங்களை புரிந்து கொண்ட மனிதர்கள். இது ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு முதல் ரெண்டும் பணம் இல்லைனா ஒன்றுமே இல்லைன்னு ஆயிடுச்சு, மூணாவதும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு. ஒரு மனுஷன் உங்ககிட்ட வந்து நல்லபடியாக பேசணும் அப்படின்னா பணம் இருந்தால் பேசுகிறான், இல்லைனா பேசாமல் போயிடுறான். இந்த மாதிரி மாற்றினது யாரு? ஏன் நம்மளாம் அப்படி மாறிட்டோம்? பணம் இல்லைனா ஒருத்தனை மதிக்கவே கூடாதா? அப்போ அவனுக்குள்ளே இருக்கிற நல்ல குணங்கள் திறமையெல்லாம் என்ன பண்ணுறது? அதை தானே எல்லாரும் பணமாக மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்னால் வந்து ஒரு செயலை செய்ய முடியும் அப்படின்னா அதை செஞ்சு பணத்தை வாங்கிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அது என்ன மாதிரி செயலுங்கிறது ரொம்ப முக்கியம். அது நல்ல செயலா கெட்ட செயலா, நம்ம உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியத்தை வாங்குறோமா, இன்னும் இன்னொருத்தனை ஏமாற்றி வாங்குறோமா, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப முக்கியம். அப்படி நான் பணம் கொடுத்தாதான் ஒருத்தண்ட வந்து நான் பேசுவேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் கிடையாது. இது விபச்சாரத்துக்கு சமமானது. அப்போ நீங்க நாளைக்கு இப்படிதான் இருக்க போறீங்களா? நிச்சயமா கிடையாது. அப்போ உங்களை புரிந்து கொண்ட மனிதர்கள்லாம் யாராரு? உங்க அப்பா அம்மா, உங்க நண்பர்கள், உங்க மனைவி, உங்களை சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்கள், இவங்கெல்லாம் தான் உங்களை புரிந்து கொண்ட மனிதர்கள். இவங்கெல்லாம் கூட இல்லாமல் நீங்கள் இருந்துருவீங்களா? இந்த மூணு விஷயம் தவிர்த்து பெரிய விஷயம் உங்கள்ட்ட எது? டிவி, லேப்டாப், பைக்கு, வீடு கிடையவே கிடையாது. நாளைக்கு இதெல்லாம் இல்லாமல் நிச்சயமாக நம்மளால் வாழ முடியாது. அப்போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதையெல்லாம் வந்து அடிப்படை தேவைகளை வந்து நிச்சயமாக புரிஞ்சுக்கிட்டு அதற்கான முக்கியத்துவத்தை கொடுத்து நம்ம நம்ம வாழ்க்கையில் சரியாக கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகலை, நான் இன்னொருத்தரை பார்த்து தான் நான் செய்வேன் அப்படின்னீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் வாழலை அப்படின்னு அர்த்தம். சரிங்க, பணம் என்னுடைய தேவைக்கு சம்பாரிச்சிக்கோ, தேவையில்லாமல் ஆசைப்படாதெல்லாம் சொல்கிறீங்க. இது எப்படிங்க நான் வந்துட்டு கலையிறது? நீங்கள் இம்மிடியேட்டாக வெளியில் வர முடியாது, ஆனால் அதில் சில விஷயங்கள் இருக்குது. அதில் முதல் விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், அடுத்தவங்களை பார்த்து நிச்சயமாக ஆசைப்படாதீங்க. உங்களுக்குன்னு என்ன வருமோ அதை ஃபாலோ பண்ணுங்க. இப்படி உங்களிடம் இருக்கும் அடுத்தவர் மீது உள்ள எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ளுங்கள். அதாவது என் ஃப்ரெண்டுகிட்ட ஒரு 10,000 ரூபா கடை கேட்டேன், அவன் கொடுக்க மாட்டான். அவன் கொடுக்கணும்னு சொல்கிறது எப்படி சொல்கிறீங்க? உங்கள் ஃப்ரெண்டுங்கிறதுனாலே இல்லை, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் பழகிட்டான், எனக்கு இதை கூட செய்ய மாட்டானா அப்படின்றதெல்லாம் எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பு தான் ஒரு மனுஷனோட தன்மையையும் ஒரு எல்லா கெட்ட குணங்களையும் உங்ககிட்ட கொண்டு வந்துடும். அவன் ஒருவேளை அவனுடைய சுச்சுவேஷன் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இவன் வேணும்னே எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்றது. அப்போ அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நல்லா புரிதல் இல்லைன்னு சொல்லி, இதுதான் சொந்த மதத்துக்குள்ள எல்லாத்தையும் நடக்குது. அப்போ இந்த எதிர்பார்ப்பை குறைத்து நீங்க இன்னொருத்தருக்கு உதவி செய்யும் போது வந்துட்டு அந்த பிரச்சனைகள் வராது. இது ரெண்டு பக்கமும் சமமான புரோட்டோகால் மாதிரி ரெண்டு பக்கமும் வந்துட்டு வரணும். அப்படி வந்தாதான் நம்மளால வந்துட்டு நிம்மதியா இருக்க முடியும். அடுத்தது, இந்த உலகில் நீங்க யார் என்பதை உணருங்கள். நீங்க யாருன்னு உங்ககிட்ட கேளுங்க. உங்களால இந்த உலகத்துல என்ன சேஞ்சஸ் கொண்டு வர முடியும், அட்லீஸ்ட் உங்களுக்குள்ள, இல்ல உங்க அடுத்த தலைமுறைக்கு என்ன கொண்டு வர போறீங்கிறத கேளுங்க. அதுல ஃபோக்கஸ்டா இருங்க. அப்போ நிச்சயமா பணத்தை பின்னாடி ஓட மாட்டீங்க. பணம் எதுக்கு தேவை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் சேர்த்து வச்சுட்டு மற்ற எதுக்காகவும் நீங்க பணம் 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 போக மாட்டீங்க.
இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். முக்கிய முக்கியம் திரும்பவும் சொல்றேன், அடுத்தவர்களை பார்த்து நிச்சயமாக ஆசைப்படாதீர்கள். உலக பொதுமறை திருக்குறளை நிச்சயமா பண்ணீங்க, அதுல இல்லாத விஷயமே கிடையாது, எல்லாத்த பத்தியும் இருக்கு. அதை படிச்சு வாழ்க்கையில சாகிறதுக்குள்ள நீங்க எப்படி உங்க வாழ்க்கை நல்லபடியாக வாழ முடியுமோ அதற்கான எல்லா விளக்கங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதை பார்த்து பயன்படுங்க. நன்றி, வணக்கம்.